அதை வந்து நாளைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஹேமா போயிட்டு அஞ்சலிட்டேன் அகிலிட்டேன் கேட்குறான், அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லடாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவள் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, இல்லை சமையலம்மாவை கட்டி வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில, செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே யோசிச்சுட்டு சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி பேசுவோண்டா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சமாளித்து அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஹேமா வந்து ஸ்கூலில் லட்சுமி கிட்ட வந்து இந்த மாதிரி தேங்கி தேங்கி உன்ட்டு ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறா. என்ன சொல்லு ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் சும்மா தனியாக தான் இருக்காங்க, அதே மாதிரி எங்கள் அப்பாவும் தனியாக இருக்காங்க, நம்மையும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், லட்சுமி வந்து பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா நினச்சிருப்பா போல. பட் அவர் என்னன்னா ரொம்ப கோவம் வருது, இந்த இதே மாதிரி வேறு யாராக கேட்டதான் நான் ஓங்கியே அடிச்சிருப்பேன், நீங்களாலும் நான் சும்மா இருந்தேன் ஹேமா, தயவு செய்து சும்மா இரு, நான் எப்படியாவது எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பாரதி ஹேமாவுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கா வராங்க, அதே மாதிரி கனமா வந்து லட்சுமிக்கு சாப்பாடு கொடுக்குறக்கா வராங்க. அப்போது வந்து ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி கடமா வந்து ஹேமாட்ட போகிறாங்க, லட்சுமிகிட்ட வந்து பாரதி போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சி விட்றான். சரி என்னன்னு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு கனமா வந்து லட்சுமிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சு ஏன் ரெண்டு பேர் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கத்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவன் வந்து சொல்கிறான், ஆமாம் தயவுசெய்து எனக்கு டைம் ஆச்சு நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கும் தரல கனமாக்கும் தரல, ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட நாளைக்கான எபிசோட் முடிஞ்சிடும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.